ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதங்களா புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி, அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் உடையகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனால் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். புதிய ரேஷன் கார்டு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக விண்ணப்பிச்சவங்களுக்கு வராமல் இருந்து, அது குறித்த ஒரு நல்ல செய்தியை தான் அரசு தற்போது வெளியிட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களிலே புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்க அனுமதி, தாமதம் தவிர்க்க நடவடிக்கை. கால தாமதமின்றி வழங்க சென்னைக்கு பதிலாக புதிய ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாவட்டங்களிலே அச்சடிக்க அனுமதி கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்குவதற்காக கூட்டு குடும்பமாக வசிப்பவர்களில் பலர் தனியாக வசிப்பதாக கூறி 2022 இறுதியில் புதிய ரேஷன் கார்டு கட்டி விண்ணப்பித்தனர். இதற்கிடையில் அதிகாரிகள் நவம்பரிலிருந்து புதிய ரேஷன் கார்டு அச்சிடும் பணியை தற்காலிகமாக நிறுத்தினர். ஆனால் புதிய கார்டுக்கு விண்ணப்பம் பெறுவது, பரிசீலனை ஒப்புதல் அளிப்பது போன்ற பணிகள் தொடர்ந்தன. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி முடிவடைந்தும் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது சென்னைக்கு பதிலாக அந்தந்த மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து வழங்கல் துறை அதிகாரிகள் கூறியதாவது, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்த பிறகு புதிய கார்டுகள் தனியார் நிறுவனத்தில் அச்சடித்து சென்னையிலிருந்து வழங்கப்பட்டது. நகல் கார்டுகள் மட்டும் மாவட்ட அளவில் அச்சடிக்க 2020 அனுமதி வழங்கப்பட்டது. புதிய கார்டு அச்சிடும் பணி தனியாரிடம் இருப்பதால் கார்டு வழங்க தாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மாவட்ட அளவில் புதிய ரேஷன் கார்டுகளையும் அச்சிட்டு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்தது. அதற்காக புதிய கருவியையும் வழங்கப்பட்டது. பொங்கல் பரிசு வழங்குவதற்காக புதிய கார்டுகள் அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது பொங்கல் பரிசு விநியோகப் பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து புதிய கருவியை பயன்படுத்தி மாவட்ட அளவிலே புதிய ஸ்மார்ட் கார்டுகள் அச்சடிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. இதற்காக இரகசிய குறியீடு எண், கடவுச்சொல் ஆகியவை மாவட்டம் வாரியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1800 முதல் 2500 கார்டுகள் வரை நிலுவையில் உள்ளன. கலெக்டர் அனுமதியை பெற்று ஸ்மார்ட் கார்டு அச்சிடும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்வாறு அவர்கள் கூறினார். ஸோ யாரெல்லாம் கடந்த 3 மாதங்களுக்கு இடையில புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிங்களோ அவங்களுக்கு விரைவில் அச்சடிக்கப்பட்டு உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ்க்கு TSO உங்ககிட்ட கார்டு வரும். நேரில் போய் உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி, மனைவி இல்லை கணவர் இல்லை அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் ஆதார் கார்டை காட்டி, உங்களுக்கு SMS வரும் ஃபோனில், அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் காட்டி நேரில் போய் உங்களுடைய கார்டை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.